எங்கெங்கே புதிதாக நகரங்களை உருவாக்குவதற்கு நாம் இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்து நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே கூடுதலாக எடுத்து செய்ய முடியுமா அல்லது புதிதாகத்தான் நாம் செய்ய வேண்டி வருமா என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது ஆலோசித்திருக்கிறோம். இதனுடைய முடிவுகள் அல்லது அவர்கள் செய்கிற அந்த செயல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அதிகாரிகளுக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக செய்து முடிப்பதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக இந்த துறையின் மூலமாக நாங்கள் எடுப்போம். அது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுடையதாக அவர்களுடைய திருப்தியை மனதிலே வைத்து அவர்கள் எதிர்பார்ப்பதை மனதிலே வைத்துத்தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் மிக முக்கியமானது என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார், கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஒரு சிஎம்ஓட ரிவ்யூ மீட்டிங்கை தாண்டி அதை விட அதிகமான நேரம் எடுத்திருக்கீங்க. அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வீட்டு வசதி வாரியத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வீடு அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைவருக்கும் தேவையானது, பட்டா அனைவருக்கும் கிடைக்க வந்து உறுதி எடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி ஒரு மெகா ப்ராஜெக்ட், அதை பற்றி ஏதாச்சும் இப்போ நகரங்கள் உருவாக்கப்படும் பொதுவாக சொல்லுங்கள். இதை தாண்டி ஏதாவது ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஏதாவது வருதா? இல்லை, அதாவது அந்த நகரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது இப்பொழுது தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது என்ன மாதிரியான இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். ரோடுனாக்கே நம்ம வந்து என்ன மாதிரி இருக்கணும், எதிர்காலத்தில் அந்த இடம் வந்து ஒரு வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி, இங்கே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அதர் ஸ்டேட்லேருந்து வந்து பார்க்குற அளவுக்கு உண்டான வாய்ப்பு வசதிகளோடு அதை செய்யணும்னு நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். அது வந்து அடுத்த ஒரு சிட்டிங்கில் தான் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோ எங்களுக்கு இடம் கிடைக்கும், அது எப்படி வந்து பிளான் பண்ணுறது எல்லாமே இப்போ சொல்லியிருக்கோம். டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க அதுக்கு வந்து திட்டமிட்டு கொடுத்தாங்கனாக்க நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நாங்கள் அதெல்லாம் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ எங்களுக்கு என்ன நினைக்கிறோங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், அதை அவங்க வந்து திட்டமிட்டு நம்ம கொடுப்பாங்க. அது வந்து இப்போ ஒரு 100 ஏக்கர் எடுத்து பண்ணுற ஐடியா அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு 1000 கணக்கான ஏக்கர் எடுத்து ஒரு புதிய நகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு என்ன திட்டம், அந்த இடத்துல எப்படி வரணும், அது வந்து கமர்ஷியல் தனியாக, வீடுகள் தனியாக, பள்ளிகள் என்றால் தனியாக, இந்த மாதிரி வந்து சரியான அமைப்பு, அதை வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாது, ஒரு பர்பஸுக்கு வாங்கினதை இன்னொரு பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடாது, இதையெல்லாம் திட்டவட்டமாக முடிவெடுத்து அந்த அடிப்படையில் அந்த நகரம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது. சார், அரசு வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்படும் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து முதலமைச்சருக்கு வந்து புகார் கொடுக்கறது மூலயமா வந்த மனுக்களில் அதிகமாக வந்து வீட்டுமனை பட்டா வழங்க சொல்லி தான் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த பட்டாவை வந்து வழங்க சொல்லி இப்போ உள்ள அரசு சொல்லியிருந்தாலும் அப்போவே அதே விஓ தான் அந்த ஏரியாவில் இருந்திருக்காரு. அவர் அந்த பட்டாவை கொடுக்கலை, இஷ்யூ பண்ணல, அவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கல. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புறீங்க? அதாவது இந்த பட்டா கொடுக்கறதுங்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அது வர்றது, வீட்டு வசதி இந்த துறை வேறு, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே செய்யலைங்கிறதுனால செய்யாமல் விட்டுருவாங்கிறது அர்த்தம் இல்லை. நம்ம இங்கிருந்து அதை செய்ய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்திலிருந்து அதை செய்ய வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வீட்டு வசதி துறை என்பது அது வேறு, பட்டா என்பது அது வந்து அங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அங்கே பார்த்து கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள். வீட்டு வசதி துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவது, அதில் அவர்களுக்கு எப்படி பயன்படுகிற வகையிலே செய்வது என்பதை அது தனி, அது பட்டா என்பது அது வேறு. அதனால் எப்பவுமே நடக்காதுன்னு இல்லை, மேலே இருக்கிற நிர்வாகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கீழே வேலைகள் நடக்கும். சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு சிட்டியை தாண்டி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, காஸ்மோபாலிட்டனை தாண்டி இந்த மாதிரியான நகரங்கள் உருவாக்கப்படுங்க, அதுக்கான இடங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான பணிகள் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ சென்னையை தாண்டி எந்த பக்கத்தில் எந்த நகரம் உருவாக்க எந்த இடம் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்குது? இல்லை, அதாவது இப்போ கோவை இருக்கிறது, நீங்களே சொன்னீங்க மதுரை இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, இந்த மாதிரி இடங்களில் இனி நாம் போய் அதை சர்வே பண்ணணும். எங்கே வந்து அதிகமான வீடுகள் தேவைப்படுகிறது, புதிய நகரத்தை எங்கே உருவாக்கினால் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து போகும்பொழுது தான் நம்ம வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொதுவாக இப்பொழுது அந்த திட்டம்
எடுத்து வர வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அதனால் எங்கெங்கிறது இனிமேல் அவங்க ஸ்டடி பண்ணி கொடுப்பாங்க. எங்கே வந்து இடம் முதல்ல கிடைக்கும் அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ டவுன்லேருந்து எவ்வளோ தள்ளி நம்ம அதை வந்து செய்யணும், டவுனை ஒட்டியே செய்யணுமா தள்ளி செய்யணுமா, இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம், டீட்டெயிலாக பேசியிருக்கோம். டவுனை ஒட்டியே பண்ணுறதுங்கிறது தானாக வீடுகள் அங்கே உருவாகும். அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பண்ணாக்க ஒரு புதிய நகரத்தை உருவாக்கலாம். அந்த மாதிரியான திட்டங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அது வந்து அடுத்த இதில் வந்து ரிவ்யூ மீட்டிங்கில் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் சொல்ல முடியும், இந்த இடத்துல இவ்வளோ இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் வந்து அதை சொல்லுவதற்கான வாய்ப்பு அடுத்த மீட்டிங்கில் எங்களுக்கு இருக்கும். திருச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு துணை நகரம் வடிவம் வச்சு அது அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இடங்களை மறுபடியும் ஏதாவது மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக எது எதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பண்ணணுங்கிறது தான். இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் இடம் வந்து சும்மா ஐடியில் கிடக்குது, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை தான் எடுக்கணும்ட்டு இப்போ வந்து ஒவ்வொன்றா நாங்கள் பேசியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. நிறைய அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க அதிகாரிகள் வந்து, அத்தனையும் அவங்களுடைய கைவசம் வைத்து தான் எங்கள்கிட்ட பேசுனாங்க. அதையெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ஹவுசிங் போர்ட் கட்டடங்கள் எல்லாமே ரொம்ப அந்த பராமரிப்பு பண்ணாமல் ரொம்ப வீக்காக இருக்குது. எப்போ வேணால் இடியும் தருவாயில் மாதிரிலாம் இருக்குது, நிறைய கட்டடங்கள் அந்த மாதிரி இருக்குது சென்னையில். ஸோ அதெல்லாம் அதாவது வாரியத்திற்கு சொந்தமான கட்டிடம் மோசமாக இருப்பதை இடிப்பதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், அல்லது அதை பராமரித்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் கொண்டு வரணுங்கிறத நாங்கள் வந்து எத்தனை வீடுகள் அப்படி இருக்குது என்னங்கிறத கம்ப்ளீட்டாக அங்கே வந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது என்னென்ன நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது, அது எப்படி வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏற்பாடை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து சில கட்டிடங்கள் நம்ம எடுத்து தான் ஆகணுங்கிற நிலைமையில் இருக்குது. அந்த இடத்துல புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எங்கே மோசமாக இருக்கோ கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் ஒழுங்கு செய்யப்படும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். நீங்களும் அதில் போடலாம், வீட்டு வசதியில் உங்கள் ப்ரெஸ்ஸுக்கும் அதில் வந்து தனியான ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கு இதில் போட்டுறாதீங்க, அது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பொழுது ஹவுசிங் போர்டு சம்பந்தமான ஆய்வு மட்டும் மேற்கொள்ளப்பட்டது. அதில் என்னென்ன குறைபாடுகள் பொதுமக்களுக்கு இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் நாம் சரி செய்ய முடியும் என்பதைத்தான் அதிகமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாண்பும் முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி கவர்னர் அட்ரஸில் புதிதாக நகரங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா வீட்டு வசதி என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிற காரணத்தால் எங்கே அவசியம் இருக்கிறதோ அந்த இடத்துல புதிய நகரங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அதற்கு என்ன நடவடிக்கை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கு இப்பொழுது ஆயத்தமாக வேண்டும் என்பதெல்லாம் இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல இடங்களிலே வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காத நிலை இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதேபோல் குடியிருப்புகளை முழுமையாக பராமரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த துறையிலே குறிப்பாக ஹவுசிங் போர்டு மூலமாக மேலும் பல்வேறு முன்னேற்றங்களை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இங்கே முழுமையாக நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய திட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது வேகப்படுத்துவதற்காகவும் அதை இன்னும் சரியான வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அந்த திட்டங்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறோம்.
இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், புதிதாக என்ன திட்டங்கள் வேண்டும் என்பதை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு முழுமையாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த அதிகாரிகள் திட்டத்தை வகுத்து எங்களிடத்திலே விரைவாக கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே அதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வீட்டு வசதி துறையை பொறுத்தவரை இந்த ஹவுசிங் போர்டில் என்ன பணிகள் நடக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு நாங்கள் எடுத்து பேசியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை முழுமையாக இதில் இருக்கிற குறைபாடுகள் அத்தனையும் சீர் செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதுகிறோம். காரணம், நிறைய பொதுமக்களிடத்திலிருந்து எங்களுக்கு கோரிக்கைகள் வந்திருக்கிறது, அதே போல் தொழிற்சங்கத்திலிருந்து எங்களுக்கு கோரிக்கைகள் வந்திருக்கிறது. இதெல்லாவற்றையும் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை மிக விரைவாக நம்முடைய ஹவுசிங் போர்டில் இருக்கிற அதிகாரிகள் செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.